ॐ गुरुभ्यो नमः आरावद्यायं इरण्डावद् श्लोकं यं सञ्जासमिदिब्राहुः योगं तं विद्धि पाण्डव नह्यसञ्जस्तसङ्कल्पः योगी भवति कश्चन இந்த அத்தியாயத்தில் தியானம் என்ற சாதனையை பார்க்க இருக்கின்றோம் இந்த அத்தியாயத்தை நான்கு தலைப்புகளாக பிரித்தோம் பகிரங்க சாதனை அதாவது தியானம் செய்யாத மற்ற நேரத்தில் நம் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது அந்தரங்க சாதனை தியானம் செய்கின்ற நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் பிறகு மூன்றாவது தலைப்பு தியான ஸ்வரூபம் பிறகு நான்காவது தலைப்பு தியான பலன் இதில் நாம் பார்த்தோம் முதல் ஆறு ஸ்லோகங்கள் பகிரங்க சாதனை பற்றி வருகின்றது இங்கு பகிரங்க சாதனையாக பகவான் சொல்வது கர்மயோக வாழ்க்கை சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகியை சன்னியாசிக்கு நிகராக வைத்து பேசினார் பகவான் எவன் ஒருவன் கர்ம பலனை துறந்து கடமையை செய்கின்றானோ அவனே யோகியும் சந்நியாசியும் ஆவான் பெரும் அக்னிகாரியத்தையும் கர்ம கடமைகளை துறந்தவன் மட்டுமல்ல என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தையே புகழ்கின்றார் சென்ற ஸ்லோகத்தில் கர்ம யோகியை புகழ்ந்தார் இந்த ஸ்லோகத்தில் யோகம் என்ற சாதனையை புகழ்கின்றார் எதற்கு புகழ வேண்டும் என்றால் கிரகஸ்தர்களை சற்று ஊக்குவிப்பதற்காக மோட்டிவேட் செய்வதற்காக ஸ்லோகத்திற்குள் சென்றால் எம் சந்நியாசம் இதி பிராகு எம் என்றால் எது எந்த சாதனை சந்நியாசம் இதி சந்நியாசம் என்று ப்ராகுஹூ அழைக்கப்படுகிறதோ எந்த சாதனை சந்யாசம் என்று அழைக்கப்படுகிறதோ யாரால் அழைக்கப்படுகிற சாஸ்திரத்தால் சாஸ்திரத்தைக் கற்ற சான்றோர்களால் அழைக்கப்படுகிறதோ யோகம் தம் வித்தி பாண்டவ பாண்டவ என்றால் அர்ஜுனா தம் அதையே யோகம் கர்மயோகம் என்று வித்தி அறிந்து கொள்வாயாக எந்த சாதனை சந்நியாசம் என்று அழைக்கப்படுகிறதோ அதனையே கர்மயோகம் என்று அறிந்து கொள்வாயாக அர்ஜுனா இதை ஏன் சொல்கிறார் என்றால் கர்மயோகத்தை புகழ்வதற்காக கர்மயோகம் வேறு சந்நியாசம் வேறு அது பகவானுக்கும் தெரியும் ஆனால் புகழ்வதற்காக கர்மயோகிகளை ஊக்குவிப்பதற்காக அவ்விதம் சொல்கின்றார் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை அதாவது கர்மயோகிக்கும் சந்நியாசிக்கும் உள்ள ஒற்றுமை என்பது துரத்தல் ஆனால் சந்நியாசி கர்மத்தை துறக்கின்றான் கர்மயோகி கர்மத்தை துறப்பதில்லை வெறும் கர்ம பலனை மட்டும் துறக்கின்றான் இனி இரண்டாவது வரியில் நகி அசன்யஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்டன சந்யஸ்தம் என்றால் விட்டுவிடுதல் அசன்யஸ்தம் என்றால் விட்டுவிடாமல் இருத்தல் துறக்காமல் இருத்தல் அசன்யஸ்தம் சங்கல்பக சங்கல்பத்தை துறக்காமல் இருப்பவன் நகி யோகி பவதி யோகியாக மாட்டான் சங்கல்பை துறக் சங்கல்பத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான் கஷ்டன எவராக இருந்தாலும் சங்கல்பத்தை துறக்காத யாருமே யோகியாக மாட்டார்கள் சங்கல்பம் என்றால் பலன் கர்ம பலன் கர்மத்தினுடைய பலனை துறக்காமல் யோகியாக மாட்டார்கள் இனி ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் ஹே அர்ஜுனா எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதையே கர்மயோகம் என்று அறிந்து கொள்வாயாக ஏனென்றால் பலனை துறக்கா துறக்காத எவருமே யோகியாக முடியாது இனி மூன்றாவது ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி